வாழ்க்கையில் ஏதாவது செய்து ஜெயிக்க மாட்டோமா என்ற ஏக்கம் எல்லோருக்குமே உள்ளது. ஆனால் அந்த ஏதாவது என்பது என்ன, எங்கே, எப்போது என்பது மட்டும் யாருக்குமே தெரியாது. அந்த நூலின் நுனியை பிடித்து விட்டோம் என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான். அப்படி ஒரு சரியான விஷயத்தை பிடித்து புகழின் உச்சிக்கு சென்றவர்தான் விஜய் டிவி புகழ். புகழ் தனது காமெடி திறன் மூலம் சமூக வலைதளத்தில் கொண்டாடப்படுகிறார். ஆனால் வெற்றியடைந்தவர்கள் கூறுவதைப் போல இவரின் கதையும் சோகங்கள் நிறைந்தது. இவரது வெற்றியும் எளிதானதாக இருந்திடவில்லை. இவர் கடந்து வந்த பாதை முள்ளும் கற்களும் நிறைந்தது. சினிமா துறைக்குள் நுழைந்து சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடன் 2008 கடலூரிலிருந்து சென்னைக்கு வந்த புகழின் கையில் வெறும் 100 ரூபாய் தான் வைத்திருந்தார். சினிமா வாய்ப்பு அவ்வளவு எளிது அல்ல என்பதை புரிந்து கொண்ட போது ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் அவதிப்பட்டார். தனது சகோதரரின் நண்பர் ஒருவர் மூலமாக வேலை தேட முயல அவரோ இவரிடமிருந்த பணம், மொபைல் அனைத்தையும் வாங்கி கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். வெறும் கையோடு சாலையில் நடந்து வர கட்டிடம் ஒன்றின் வெல்டிங் பணியில் சேர்ந்து தினக்கூலியாக வேலை பார்த்து வந்துள்ளார். சாப்பிட்டால்தான் சாதிக்க முடியும் என்கிற நிதர்சனத்தை புரிந்து கொண்ட புகழ் மெக்கானிக் கடையில் வேலை, கார் துடைப்பது, பஞ்சர் ஒட்டுவது என பல வேலைகளை செய்து வந்தார். ரூஃபிங் வேலை செய்யும் போது காலில் கட்டை விழுந்து நரம்பு அறுந்து சில நாட்கள் மருத்துவ சிகிச்சையிலும் இருந்துள்ளார். அதன் பின்னர் பிரசாத் ஸ்டுடியோவில் கார் துடைக்கும் வேலையில் சேர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். அப்போது பானா காத்தாடியில் அதர்பாபுக்கு நண்பனாக நடித்த உதயராஜ் மூலமாக விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு சீசன் 6 ஆடிஷனிலும் பங்கேற்றுள்ளார். ஆனால் ஆடிஷனிலேயே வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு ஒரு புதிய கெட்டப்போடு 2வது முறை செல்ல அப்போதும் தேர்வாகவில்லை. இறுதியாக 3வது முயற்சியில் வெற்றி பெற்று கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் தேர்வாகினார். அந்த சீசனில் புகழ் பெரிய அளவில் பெயர் வாங்கவில்லை என்றாலும் அவரது பெண் கெட்டப்புகள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் அவரது பயணம் தொடங்கினாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம்தான் வெகுஜன மக்களின் கலைஞனாகி போனார். குக்கு வித் கோமாளி புகழின் வாழ்வை புரட்டி போட்டது. ஒட்டுமொத்த நிகழ்ச்சியில் அவரது பங்களிப்பே பெரிய அளவில் பேசப்பட்டது. அவருடன் பாலா உள்ளிட்ட பல கலைஞர்கள் பங்கேற்றாலும் புகழின் நகைச்சுவையான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் மிகப்பெரிய வெற்றிக்கு இட்டு சென்றது. இன்று புகழுக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனத்தோடு பரிசீலித்தே ஒத்துக்கொள்வதாக கூறுகிறார் புகழ். கார் துடைத்து கொண்டிருந்த புகழ் இன்று சொந்தமாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார். அவர் கார் வாங்கியதை சமூக வலைதள வாசிகள் கொண்டாடி வருகின்றனர். காரை வாட்டர் வாஷ் செய்த போது கொடுக்கும் 10 ரூபாயில் அரை வயிற்றை நிரப்பிக் கொண்டவர் அன்றைக்கு ஒரு ஆசையை மனதில் ஏற்றிக்கொண்டார். என்றாவது ஒரு நாள் கார் வாங்குவேன் என்று இந்த புகழின் ஆசை நிறைவேறிவிட்டது. விஜய் டிவியில் பங்கேற்க சென்றபோது ஆடிஷனிலேயே வெளியே அனுப்பப்பட்டவர் இன்று விஜய் டிவியால் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறார். வேலையை விட்டுவிட்டு விஜய் டிவியில் நடிக்க வந்த புகழுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் மீண்டும் தான் வேலை பார்த்த முதலாளியின் காலில் விழுந்து மீண்டும் வேலைக்கு சென்றுள்ளார். இன்று சொந்த ஊரில் ஒரு கதாநாயகனாக அவர் கொண்டாடப்படுகிறார். தான் கடந்து வந்த பாதையில் தனக்கு உதவிய நபர்களையும் நண்பர்களையும் நெகிழ்ச்சியோடு நினைவு கூறும் புகழ் புகழுக்கு உரியவர்தான். வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.